நினைச்சேன் அந்த பொண்ணு உன் கூட இவ்வளவு நாள் இருந்ததே ஆச்சரியம். பரவாயில்ல, இப்போ அது அந்த பொண்ணுக்கு புத்தி வந்ததே. எந்த புருஷனாவது பொண்டாட்டி பிள்ளைகளை இப்படி ரோட்ல எடுத்துட்டு உயிருக்கு பயந்து ஓட வைப்பானா? அது சரி, பொண்டாட்டியோட வழி உனக்கு எங்க தெரிய போகுது? அந்த பொண்ணு உன்னை கட்டிக்கிட்டதே மிகப்பெரிய பாவம். அவ என் பொண்டாட்டி இல்ல. ஆமா சார், அவ என் பொண்டாட்டி இல்ல, அருண் என் பையனும் இல்ல. ரொம்ப என்ஜாய் பண்றல்ல, என்ன மாதிரி பைத்தியக்காரப்பு நீ இதுவரைக்கும் பார்த்திருக்க மாட்டல்ல. ரமே ரமே, நான் இதுவரைக்கும் என்கவுண்டர் பண்ணதே இல்லை. ஐ எம் ஷோர் முதலால் நீதான். சாரி சாரி, ஹை அலர்ட் சார். நான் பெட்ரோலிங் போறேன், ஸ்டேஷன்ல ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு. நீங்களும் ரம்மியும் தவிர ரெண்டு கான்ஸ்டபிள் மட்டும் தான் இருக்க போறீங்க. ஓகே சார். ஆக்சுவலி ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார், அதான் அந்த பக்கம் இருந்து கேட்டுட்டு இருந்தேன். நீ பெரிய கில்லாடியா? அது சரி, அந்த பொண்ணு உன் பொண்டாட்டி இல்லையா? அவன் என் பொண்டாட்டி எப்ப சொன்னாங்க உங்ககிட்ட? லாஜிக் படி நீ கேட்டது சரிதான், ஸ்டோரி கிரிப்பா இருக்கிறதுனால கேட்டேன். லக்ஷ்மி லக்ஷ்மி, ஹை அலர்ட்னு சொல்றீங்க, என்ன சார் ஹை அலர்ட்? எங்க போய் தேடுறது? வைக்கிறவங்க டிஃபன் பாக்ஸ், கேரியர், சைக்கிள், லட்சுமி லட்சுமி சைக்கிள்ல, ஸ்கூட்டர்ல, டிஃபன் டபால, அதெல்லாம் ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு. அது ஹை அலர்ட். கோவால நீ பண்ண மாதிரி ஸ்மக்லிங் கிடையாது. லட்சுமி அவுட் அவுட். ஓகே, இன்னொரு அரை மணி நேரத்துல உன்னை சிட்டி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டு போக போறேன். அதுக்கப்புறமும் நீ இங்கதான் வரப்போற. ரமே, நான் சொன்னல என் சர்வீஸ்ல இதுவரைக்கும் நான் என்கவுண்டரே பண்ணதில்லைன்னு. யூ வில் பி தி ஃபர்ஸ்ட். இந்த மெகா சீரியல் கதையை என்கிட்ட சொல்லாத. நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் சார், நீங்க தான் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. உண்மையிலேயே உன் பொண்டாட்டி கிடையாதா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல ஆன. இல்ல. அப்போ வாடகைக்கு வந்தவ எதுக்கு? பிளானுக்கு தேவைப்பட்டுச்சு. வெடிக்கலையே மச்சான், டப்புமே காலிமே கதமே. பிம்பிளிக்கு பிளாபி, பிம்பிளிக்கு பிளாபி. ஹோய் அவுஜானா, நான் பேசுறது உனக்கு புரிஞ்சுதா மச்சான்? பணம் தீர்ந்து போச்சு அப்படிதானே? ஐயோ மச்சான், உனக்கு திருட்டு மட்டும் இல்ல, டிரான்ஸ்லேஷன் நல்லா வருது. நாட் பேட் மச்சான். இப்ப நம்ம வீட்டு வாடகை கூட தர முடியாத அளவுக்கு நம்ம பேலன்ஸ் வீக். இப்ப என்ன பண்றது? ஒரு பொண்ணு வேணும்டா. அடப்பாவி, நான் உனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுடா, அந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்லாதடா. அதுவும் இல்லாம நான் ஃபேமிலி மேன்டா. இந்த தடவை ரொம்ப நாளைக்கு வேணும். நித்யானந்தாவுக்கே பொம்பளாசு வரும்போது உனக்கு வந்ததுல எந்த தப்பு இல்லை மச்சான். அரேஞ்ச் பண்றப்போ ஃபேமிலி டைப்பா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்டா. டேய் ராவுத்தர், அவ்வளோ ஃபீல் பண்ணாத, நல்லா இல்ல. பணக்காரங்க கல்யாணம் தானே, ஏதாவது ஆனாலும் வேற பண்ணிப்பானுங்க. கல்யாணமா? பேப்பரை படுற முண்ட கலப்ப. ஓ சாரிடா, அது இங்கிலீஷ் பேப்பர்ல. யூ நோ பிளடி இங்கிலீஷ் ஐ ஹேட். தமிழ் பேப்பர் வேணும்னு கேட்டா கோவா காரணங்க அவ்வளவு புத்திசாலி இல்லைன்னு சொல்ல வர. கோவால ரெண்டு பெரிய பிசினஸ் மேன்களோட பசங்களுக்கு கல்யாணமா? ஓ, நம்ம போய் வளர்த்தனா தான் கல்யாணம் நடக்குமா? மாமனாரு மருமகளுக்கு ஒரு வைர நெக்லஸ் போடுறான், அது 50 லட்சம் பெறுமா? பிரியாணில சால்னா ஊத்திட்ட மச்சா. வர்ற பொண்ணு நல்லா இருக்கணும், இல்லைன்னா உன் பிள்ளைக்கு அப்பா இருக்க மாட்டான். மச்சா ஒரு ஐடியா, ஏற்கனவே உங்க அசின் அனுஷ்கா திரிஷா ஜோடி சேர்ந்துட்டாங்க, இப்போ ஒரு புதுசா செட் பண்றேன். ஏதோ ஒண்ணு கூட்டுவா மச்சக்காரன்டா.